Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட்ல வந்து பார்க்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இந்த லெசன் வந்து உங்களுக்கு டார்கெட் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நம்ம வந்து இந்த லெசன் வந்து லைவ் டெஸ்ட் வைக்க போறோம்ட்டு 9:00. ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் க்வெஸ்சன்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்றேன். நான் இதுல வந்து ஒரு 30 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து முக்கிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் ஜாயின் ஆனதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ஓகே, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். டேஷ் வாஸ் அ ரியல் ஃபவுண்டேஷன் பேட்டில் ஃபார் பிரிட்டிஷ் டாமினியன் இன் இந்தியா. ஆப்ஷன் ஏ பிளாசி, ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், ஆப்ஷன் சி பக்சர், ஆப்ஷன் டி வாண்டிவாஷ். டேஷ் வாஸ் த ரியல் ஃபவுண்டேஷன் பேட்டில் ஃபார் பிரிட்டிஷ் டாமினியன் இன் இந்தியா. ஆன்சர் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பக்சர், ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன் போலாம். வென் பெங்கால் ஃபெமைன் ஹேப்பன் ஆஃப்டர் விச் பிரிட்டிஷ் பிகின் டு எக்ஸசைஸ் பவர் வித் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. வென் பெங்கால் ஃபெமைன் ஹேப்பன் ஆஃப்டர் விச் பிரிட்டிஷ் பிகின் டு எக்ஸசைஸ் பவர் வித் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்ஷன் ஏ 1664, ஆப்ஷன் பி 1770, ஆப்ஷன் சி 1712, ஆப்ஷன் டி 1751. ஆன்சர் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1770, ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லணும். Which among the following statement is correct? First statement paringa, Clive did not like his predecessor Vansittart decision restoring Oudh to Shah Alam. So he called for fresh negotiation with Sujad ud Dawla. This is the first statement. Second statement, as a result of this, 4 treaties of Allahabad were signed. The emperor granted the Diwani revenue administration of Bengal, Bombay and Delhi to the company. ஸோ இந்த இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ மட்டும்னா ஒன்லி ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்னா ஆப்ஷன் பி, ரெண்டுமே கரெக்ட்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே தப்புனா ஆப்ஷன் டி. ஸோ என்ன ஆன்சர் பார்க்கலாமா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஏன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து 4 treaties ஆஃப் அலகாபாத் வராது, 2 treaties ஆஃப் அலகாபாத் தான் அவங்க சைன் பண்ணாங்க. அதுவும் இல்லாம த எம்பரர் கிராண்டட் த திவானி ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெங்கால் பீகார், ஓகேங்களா, பாம்பே இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். சரி, ஃபோர்த் க்வெஸ்சன் போலாம். Who was appointed the Governor General of Bengal after the Regulating Act of 1773 was passed? Option A, Lord William Bentinck. Option B, Robert Clive. Option C, Charles Cornwallis. Option D, Warren Hastings. Answer paklama. The answer is option D, Warren Hastings. Okay, fifth question pola. Dash was the first Viceroy and Governor General of India accountable to the British Parliament. Cornwallis, Canning, Wellesley, Hastings. Dash was the first Viceroy and Governor General of India accountable to the British Parliament. ஆன்சர் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கேனிங். நெக்ஸ்ட்,
Which act separated the civil and military establishments in India? Regulation Act of 1773, Pict India Act of 1784, Charter Act of 1833, Negotiable Instruments Act of 1881. எந்த ஆக்ட் வந்து சிவில் அண்ட் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து செப்பரேட் பண்ணுச்சு இந்தியால? The answer is option B, Pitt India Act of 1784. Okay, seventh question paringa. In which year Cornwallis made settlement with the Zamindars of Bengal, Bihar and Orissa? Endha varshathila? 1773, 1820, 1793, 1818. In which year Cornwallis made settlement with the Zamindars of Bengal, Bihar and Orissa? The answer is option C, 1793. Okay, ingla. Eighth question pola. Which revenue system was introduced in 1833 during the period of William Bentinck that land revenue was collected from the individual cultivators? Nalla paathukonga. Endha revenue system vandu introduce pannanga? Eppona 1833 during the period of William Bentinck. For the land revenue was collected from individual cultivator. Option A, Mahalwari. Option B, Rohitwari. Option B, Zamindar. Option D, Satimar. And the revenue system was 1833 la William Bentinck period la introduced panna revenue system edu? Idu sir vandu ungalku shortcut kuda idhukku solli kuduthaanga. Yeah, எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மஹல்வாரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைன்த் க்வெஸ்சன். இன் விச் இயர் தாமஸ் முன்ரோ பிகம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் சர்வ்ட் ஃபார் 7 இயர்ஸ்? எந்த வருஷத்துல தாமஸ் முன்ரோ வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஆயிட்டு 7 வருஷம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க, சர்வ் பண்ணிட்டு இறந்துட்டாங்க? எந்த ஆண்டு அவங்க கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா ஆனது? 1882, 1809, 1836, 1820. எந்த வருஷம் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1820. ஓகேங்களா? இதுல இருந்து 7 இயர்ஸ் அவங்க சர்வ் பண்ணிட்டு 1827ல வந்து அவங்க இறந்துட்டாங்க, சரிங்களா? அப்படித்தான் புக்ல இருக்கு. நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரிசீவ்ட் சப்சிடிஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கண்டிஜென்ஸ்? நவாப் ஆஃப் அவுத், நவாப் ஆஃப் ஆர்காட், நவாப் ஆஃப் பெங்கால், நவாப் ஆஃப் பாம்பே. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரிசீவ்ட் சப்சிடைஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கண்டிஜென்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நவாப் ஆஃப் அவுத். ஓகேங்களா? 11th question போலாம். Where Thomas Munro statue was erected in 1839 by public subscription? பாம்பே, மத்ராஸ், கல்கத்தா, டெல்லி. Where Thomas Munro statue was erected in 1839 by public subscription? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மெட்ராஸ். ஓகேங்களா? 12th question பாருங்க. அக்கார்டிங் டு த டேஷ் ட்ரீட்டி, ஷா அலாம் டூ கிராண்டட் த திவானி ஆஃப் பெங்கால், பீகார், ஒரிசா டு த கம்பெனி? அலகாபாத், மெத்ராஸ், பூனா, பாண்டிச்சேரி. எந்த ட்ரீட்டி? சோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அலகாபாத். ஓகேங்களா? 13th question போலாம். Which among the following region is the presidency during British period? So, ஆக மொத்தத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல 3 provinces வந்து பண்ணாங்க, ஓகேங்களா? அதுல வந்து இதுல ஒரு provinces இதுல இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. மிச்ச ரெண்டு நம்ம சொல்லலாம். டெல்லி, கல்கத்தா, ஹைதராபாத், லக்னோ. பிரிட்டிஷ் பீரியட்ல 3 presidencies வந்து இருந்துச்சு.
அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்கட்டா, ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கல்கட்டா. இன்னொன்னு என்னதுன்னா மத்ராஸ். தேர்ட் பிரசிடென்சி வந்து பாம்பே, ஓகேங்களா? மூணு பிரசிடென்சி இருந்துச்சு. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா பி, ஆப்ஷன் பி கல்கட்டா. நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் பாருங்க. டேஷ் வாஸ் பாஸ் டு ரெகுலேட் த கம்பெனி அஃபேர்ஸ் இன் இந்தியா. எந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க டு ரெகுலேட் தி கம்பெனி அஃபேர்ஸ் இன் இந்தியா? க்வெஸ்சன்லயே ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன் ஏ ரெகுலேட்டிங் ஆக்டா, இல்ல ஆப்ஷன் பி பிக்ட் இந்தியாவா, சார்ட்டரா? ஐயோ, டிக்கும் அதே வந்து கொடுத்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. சோ மூணு ஆப்ஷன்ல என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th க்வெஸ்சன் போலாம். ஹூ வாஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ராணி லக்ஷ்மி பாய், பிளேட் அ ப்ராமினென்ட் ரோல் இன் த கிரேட் ரெலிபியன் ஆஃப் 1857? கங்காதர் ராவ், நானா சாஹிப், தத்யா ஹோப், மகாராணா பிரதாப். யார் வந்து ராணி லக்ஷ்மி பாயோட ஹஸ்பண்ட்? ஆன்சர் பார்க்கலாமா? The answer is option A, Gangadhar Rao. Okay, ingla. 16th question. Cornwallis made a permanent settlement with the zamindars of yaar kuda permanent settlement vechindara? Mysura, Bombay, Bengal, Madrasa? Cornwallis. Answer paakalama? The answer is option C, Bengal. Okayla. 17th question polam. After which battle the company embarked on its career of expansion, it established the system of dual government? In the battle kaprama, battle of Buxar, third part battle of Panipat, battle of Plassey, battle of Talikota? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 1757, ஓகேங்களா? நடந்துச்சுன்னா. ஓகே, 18th க்வெஸ்சன் போலாம். த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹூ என்டர்ட் த மினான்ஸ் ஆஃப் தக்கி வாஸ் யாரு? வில்லியம் ஆடம், வில்லியம் ஸ்லீமன், ஜேம்ஸ் ஹாலண்ட், ஜான் நிக்கோல்சன்? த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹூ என்டர்ட் த மினான்ஸ் ஆஃப் தக்கி வாஸ் யாரு? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி? ஆன்சர் பார்க்கலாமா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, வில்லியம் ஸ்லீமன், ஓகேங்களா? 19th க்வெஸ்சன். இன் விச் பேட்டில் த ஸ்டேட் ஆர்மி ஆஃப் கேலிவர் வாஸ் டிஃபீட்டட்? பேட்டில் ஆஃப் தலிகோட்டா, பேட்டில் ஆஃப் மகாராஜ்பூர், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் கார்கா? In which battle the state army of Galliver was defeated? Answer paakalama? The answer is option B, battle of Maharajpur. Okay, ingla. 20th question paarenga. Dash justified forcible collection of land revenue in the act? Rothwaria, Pict India Va, Permanent Settlement Act, Torture Act? Which act justified forcible collection of land revenue? So the answer is option D, Torture Act, okayla. Next 21st question paarenga. In civil cases whose law was imposed and followed? Endha law vandu civil cases ku follow pannapattuchu? Christian law va, British law va, Hindu law va, Muslim law va? In civil cases ku endha law vandu impose panni adha follow pannanga? The answer is option D, Muslim law. Okay, ingla. 22nd question paakalam. Who set up the College of Fort St. George at Madras? Who set up the College of Fort St. George at Madras? Macaulay, Mountbatten, Harold Wilson, F.W. Ellis? ஆன்சர் ஆப்ஷன் ஏவா, பி, சி, டி? மட்டும் சொல்லுங்க.
சோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி FWLS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23rd க்வெஸ்சன் போலாம். டேஷ் இன்ட்ரடியூஸ் த டியூவல் சிஸ்டம் இன் பெங்கால். யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டியூவல் சிஸ்டம்? வாரன் ஹேஸ்டிங்ஸ், டியூப்ளெக்ஸ், கான்வாலிஸ், ராபர்ட் கிளைவ். ஹூ இன்ட்ரடியூஸ் தி டியூவல் சிஸ்டம் இன் பெங்கால்? The answer is option D, Robert Clive. Okay, ingla. 24th question pola. Which among the following was a missionary that promoted education in British India? David Asante, Samson Opang, Alexander Duff, Rosina Widman. The answer is option C, Alexander Duff. 25th question pola. Which act emphasized the development of the country primarily in the interest of its inhabitants? Regulation Act of 1773, Pict India Act, Charter Act, Negotiable Instrument Act of 1881. And the act vandu emphasized the development of the country primarily in the interest of its inhabitants. The answer is option C, Charter Act of 1833. Okayla. Next, 26th question paarenga. Who among the following came to India as a law member in 1835? Macaulay, Bentinck, Warren Hastings, Arthur Cotton. Yaar vandu India ku as a law member a vandanga in 1835 la. இந்த வருஷத்துல வந்தவங்க யாருன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மேக்கலி. நெக்ஸ்ட் 27th க்வெஸ்சன் பாருங்க. ஹூ இன்ட்ரடியூஸ் த ராய்த்வாரி சிஸ்டம்? கான்வாலிஸ், தாமஸ் முன்ரோ, ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங். ஹூ இன்ட்ரடியூஸ் தி ராய்த்வாரி சிஸ்டம்? The answer is option B, Thomas Munro. 28th question paringa. University of Madras vandu endha aandu thodangapattathu, established aachu? In which year University of Madras was established? 1842 1857 1861 1829. The answer is option B, 1857. 29th question pola. Dash was the first state to fall under the policy of doctrine of lapse. Nagpur, Audh, Jhansi, Satara. Dash was the first state, which was the first state to fall under the policy of doctrine of lapse? So the answer is option D, Satara. Okayla. Final question. In which year telegraph service was inaugurated in India? In the and 1854 1841 1868 1839. In which year telegraph service was inaugurated in India? The answer is option A, 1854. Okay friends, இதோட வந்து நமக்கு இந்த லெசனுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஆர்டிகல் சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து நாளைக்கு கரெக்டாக இதே 9 PM டெஸ்ட் இருக்கு. ஸோ மறக்காம நல்லா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷ்ணபா அகாடமி. நன்றி.